அனைவருக்கும் ப்ரோக்கரேஜ் ஃபீன் வணக்கங்கள். இந்த வீடியோவில் ஐபிஓ அலாட்மெண்ட் ஸ்டேட்டஸை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் ஐபிஓ அப்ளை பண்ணி இன்னும் அதோட ஸ்டேட்டஸ் தெரியல அப்படின்னா அந்த வீடியோவை பாருங்கள். இந்த வீடியோவில் உங்களுடைய ஐபிஓ அலாட்மெண்ட் ஸ்டேட்டஸை எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுன்னு தெளிவாக சொல்லியிருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ப்ரோக்கரேஜ் ஃபீ ஜீரோதாவோடைய அஃபீஷியல் ப்ரிஃபர்ட் பார்ட்னர் தமிழ்நாட்டில் 2012 ஜீரோதா சம்மந்தப்பட்ட எல்லா உதவிகளையும் நீங்கள் ஜீரோதாவுடைய தமிழ்நாடு பார்ட்னரான ப்ரோக்கரேஜ் ஃபீலருந்தே வாங்கிக்கலாம். ஜீரோதால் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறவங்கள என்கரேஜ் பண்ணுறதுக்காகவும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காகவும் ப்ரோக்கரேஜ் ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் வச்சுருக்காங்க. அந்த நம்பர் 1900-890-6878. இந்த நம்பர் கூப்பிட்டு ஜீரோதா அக்கௌண்ட் ஓப்பனிங் சம்மந்தப்பட்ட எல்லா உதவிகளையும் நீங்கள் வாங்கிக்கலாம். ஜீரோதாவோட வெப்சைட்டில் எங்களுடைய ப்ரோக்கரேஜ் ஃப்ரீ ஆஃபீஸ் எங்கெல்லாம் இருக்குங்கிற டீட்டெயிலும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். சரி, இந்த ஐபிஓ ஸ்டேட்டஸை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்னென்ன தேவைப்படும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். உங்களுடைய பேன் நம்பர் தேவைப்படும், அப்ளிகேஷன் நம்பர் தேவைப்படும், டிமேட் ஐடி வந்து தேவைப்படும். இதில் ஏதாவது ஒன்று இருந்தாலே போதும். சில சமயங்களில் வந்து உங்களோட பேன் நம்பர் அப்புறம் அப்ளிகேஷன் நம்பர் இல்லைன்னா டிமேட் ஐடி இது எல்லாமே வந்து கேட்குறாங்க. அதனால் இது எல்லாமே நீங்கள் செக் பண்ணுறதுக்கு முன்னாடி எடுத்து வச்சிங்க. அதே போல் இந்த ஐபிஓ ஸ்டேட்டஸ் வந்து ஒவ்வொரு ரிஜிஸ்டருக்கு தகுந்தாற் போல் அதோட வெப்சைட்டும் வந்து மாறுது. முக்கியமாக இருக்கிற ரெண்டு வெப்சைட்லேருந்து உங்களோட ஐபிஓ ஸ்டேட்டஸ் எப்படி செக் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம். வாங்க அதை பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வெப்சைட்டை நான் கிளிக் பண்ணிட்டேன். இந்த வெப்சைட்டோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ண உடனே டைரெக்டாக இந்த பேஜ் வந்துடும். இங்கே பாருங்கள், ஷோ ஆல் ஐபிஓஸ்னு இருக்குது. இங்கே பக்கத்தில் வந்து ரீசன்ட் ஐபிஓன்னு இருக்குது. நீங்கள் எப்பயுமே ரீசன்ட் ஐபிஓ கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே புதுசாக என்னென்ன ஐபிஓ போயிட்டுருக்கோ அதை பற்றின டீட்டெயில் கிடைக்கும். நான் ஐஆர்எஃப்சியோடைய ஐபிஓ ஸ்டேட்டஸை வந்து தெரிஞ்சிக்க நான் இப்போ போகிறேன். அதனால் இந்தியன் ரயில்வே ஃபினான்ஸ் கார்பரேஷன் லிமிட்டெட் சூஸ் பண்ணிட்டேன். சூஸ் பண்ண உடனே பாருங்கள், உங்களோட அப்ளிகேஷன் நம்பர், டிமேட் ஐடி இல்லைனா பேன் நம்பர் கேட்குது. என்கிட்ட பேன் நம்பர் இருக்குது, அதனால் அதை கிளிக் பண்ணிடுறேன். கிளிக் பண்ணிவிட்டு என்னோட பேன் நம்பரை பண்ணணும்னு டைப் பண்ண போகிறேன். என்னோடய பேன் நம்பரை டைப் பண்ணிவிட்டு ஜஸ்ட் கேப்ஷா இமேஜை நான் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தேன்னா போதும். நான் கேப்ஷாவை டைப் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே பாருங்கள், என்னோடய ஸ்டேட்டஸ் தெளிவாக எனக்கு காமிச்சிருச்சு. கங்க்ராச்சுலேஷன்ஸ், யூ ஹாவ் பீன் அலர்ட்டட் 575 ஷேர்ஸ் அகேன்ஸ்ட் யுவர் அப்ளிகேஷன் அப்படின்னு தெளிவாக சொல்லிடுச்சு. நான் 10 லாட் வந்து நான் அப்ளை பண்ணியிருந்தேன், ஆனால் எனக்கு ஒரே ஒரு லாட் மட்டும் கிடச்சிருக்கு. இந்த மாதிரி உங்களோட ஐபிஓ ஸ்டேட்டஸை இந்த வெப்சைட்குள்ளே இருந்து ரொம்ப சிம்பிளாக நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ரொம்ப சிம்பிளாக வந்து உங்களோட பேன் நம்பரை டைப் பண்ணிவிட்டு கேப்சர் கொடுத்து சப்மிட் பண்ண உடனே உங்களோட ஸ்டேட்டஸை வந்து ஈஸியாக தெரிஞ்சிடும். ஸோ அடுத்து பிஎஸ்சி இந்தியா வெப்சைட்லேருந்து நம்மளோட ஐபிஓ அலாட்மெண்ட் ஸ்டேட்டஸை எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் டைரெக்டாக அந்த லிங்க்கை நான் லாகின் பண்ணிட்டேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த லிங்க் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நீங்கள் கிளிக் பண்ணோன்னா டைரெக்டாக இதே பேஜ் உங்களுக்கும் வந்துடும். இங்கே பாருங்கள், கீழே வந்து உங்களுடைய இஷ்யூ டைப் வந்து கேட்குது. நம்ம ஈக்விட்டி தான் அப்ளை பண்ணியிருக்கோம், அதனால் அதை என்னன்னு கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணிவிட்டு இஷ்யூ நேம் வந்து கேட்குது. பாருங்கள், என்ன ஐபிஓ நீங்கள் அப்ளை பண்ணீங்களோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. நான் இண்டிகோ பெயின்ஸும் அப்ளை பண்ணியிருந்தேன், அதோட ஸ்டேட்டஸ் நான் வந்து பார்க்க போகிறேன். அதனால் இங்கே இண்டிகோ பெயின்ஸ் லிமிடெட் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிட்டேன். சூஸ் பண்ண உடனே பாருங்கள், இங்கே அப்ளிகேஷன் நம்பர் கேட்குது. அது மட்டும் இல்லாமல் பேன் நம்பரும் கேட்கும். அப்ளிகேஷன் நம்பர், பேன் நம்பர் ரெண்டும் கேட்குது. நான் ரெண்டும் டைப் பண்ணிவிட்டு சர்ச் கொடுத்தனா போதும், என்னோட ஸ்டேட்டஸ் வந்து தெரிஞ்சிடும். ஸோ நான் ஐபிஓ அப்ளை பண்ண அந்த அப்ளிகேஷன் நம்பரை டைப் பண்ணிட்டேன். அதே போல் பேன் நம்பரும் நான் டைப் பண்ணிட்டேன். டைப் பண்ணிட்டு சர்ச் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே கீழே வந்து எனக்கு சில டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பாருங்கள், பிட் ஸ்டேட்டஸு, யூபிஐ ஸ்டேட்டஸு அண்ட் அலாட்மெண்ட் டீட்டெயில்ஸ்னு கொடுத்துருக்காங்க. பாருங்கள், அலாட்மெண்ட் டீட்டெயில்ஸில் எனக்கு இன்னும் எதுவுமே தெரியல. இன்றைக்கு தான் அதோட அலாட்மெண்ட் ஃபைனல் டே, அதனால் இன்னும் வந்து எனக்கு அதோட ஸ்டேட்டஸ் வந்து சரியாக தெரியல. நம்ம கொஞ்ச நேரம் கழிச்சு அது ஈவினிங் செக் பண்ணி பார்க்கலாம். சப்போஸ் எனக்கு கிடச்சிருந்துச்சின்னா இந்த இடத்துல வந்து நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் எனக்கு தெரிஞ்சிடும், எவ்வளோ ப்ரைஸுக்கு வந்து எனக்கு கிடச்சிருக்குங்கிற டேட்டா எனக்கு தெரிஞ்சிடும். இப்போ நான் சொன்ன இந்த ரெண்டு மெத்தடையும் ஃபாலோ பண்ணி உங்களோட ஐபிஓ ஸ்டேட்டஸை சீக்கிரம் நீங்கள் தெரிஞ்சிக்கலாம். எங்கேயும் போய் யார்ட்டையும் கேட்கணுங்கிற கட்டாயம் இல்லை, நீங்களே உங்களோட ஐபிஓ ஸ்டேட்டஸை நீங்கள் தெரிஞ்சிக்கலாம். இருந்தாலும் சில ரிஜிஸ்டருக்கு தகுந்தார் போல் இந்த ஐபிஓட ஸ்டேட்டஸோடைய வெப்சைட் வந்து மாறிட்டே இருக்குது, அதையும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறோம். மேலும் இதே போல் பயனுள்ள வீடியோஸ் தொடர்ந்து உங்களுக்காக கொடுக்க காத்திருக்கோம். அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மிக்க நன்றி.